Facebook, Mudane, Facebook, YouTube, email, mobile phone, or Hutam Idalam Pavika Dinge, Idala Vutuluke Prachan and Juranga, Mudane, Anban Islam is Sahoda Hale, Islam is Morapati Kati Kurta and Kadama Mudinji. Rasulullah is Allah, who is Salaman Chunar Hale, Unakuri and Nandarini, Nalavanaga at Pertikul. உனக்குரிய நண்பனை நீ நல்லவனாக ஏற்படுத்திக்கொள். நல்ல நண்பன் கெட்ட நண்பனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு கஸ்தூரி வியாபாரியை போன்றும் ஒரு ஒரு நெருப்புக்கு கிட்ட இருந்து கொண்டு இரும்புகளை தட்டி வளைக்கின்ற கொள்ளனை போன்றும் என்று சொன்னார்கள். ஒரு கஸ்தூரி வியாபாரி கிட்ட ஒரு கஸ்தூரிய வாங்குறதோ அல்லது அவனுக்கிட்ட இருந்து ஒரு வாசமோ உனக்கு கிடைக்கும். நீ கொள்ளனுக்கிட்ட இருந்தா உண்டோ உண்டோ உடும்பவன் உடுப்ப பத்த வைப்பான் அல்லது புகையிட வாசமாவது உனக்கிட்ட படும். Rasulullah சொல்ற செய்தி புகாரில முஸ்லிம்ல வருது. எப்படி நண்பர்களை ஏற்படுத்திக்கொள்ளணுமா? ஏற்படுத்துற நண்பன் நல்ல நண்பனாய் இருக்கணுமா? நம்ம எல்லாரும் எதுக்கு யோசிக்கிறோம்? இத நடைமுறை வாழ்க்கையில தான் இத யோசிக்கிட்டு போறோம். அப்படிதானே? ஆனா நம்ம யோசிக்கிறது இல்ல. நம்மட Facebookல நம்ம நண்பர்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோமா இல்லையா? Facebook நண்பர்கள் உங்களுடைய நண்பர்கள் நல்லவர்களாக இருந்தால் உங்களோட Facebookக்கு வர போட்டோ நல்லதாக இருக்கும். உங்களோட Facebookக்கு வர வீடியோ நல்லதாக இருக்கும். உங்களோட Facebookக்கு வர தகவல் நல்லதா இருக்கும். உங்களுடைய Facebook நண்பன் கெட்டவனாக இருந்தால் நீங்க சீரடைஞ்சு போறதுக்கு அந்த Facebook கெட்ட காரணமாக இருக்கும். ஒரு வாப்பா மகனுக்கு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தார். ஏண்ட மகனுக்கு கம்ப்யூட்டர்ல அத்துப்படி சந்தோஷப்படுங்க. அறியத்தான் வேண்டும் உலகத்தை. ஆனா Facebook அக்கவுண்ட் பாஸ்வேர்ட் இருக்கு தானே? அந்த பாஸ்வேர்ட் வாப்பாட கையில தான் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அக்கவுண்ட்டை செக் பண்ணணும். நண்பர்களை செக் பண்ணணும். கெட்ட நண்பர்களா? நண்பர்களை அழிக்க வேண்டும். நான் கேட்கிறேன், Facebook நல்ல முறையில் பயன்படுத்தலுமா இல்லதா? இமெயில் அதுலயும் அக்கவுண்ட் பகுதி ஒன்று இருக்குது. ஸ்கைப் அதுலயும் அக்கவுண்ட் பகுதி ஒன்று இருக்குது. பாக்கலுமா இல்லாத நல்ல நண்பன் கெட்ட நண்பன்? எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எதுவாக இருந்தாலும் வரம்ப மீறி போனா சமூக சீரழிவு, உலகத்தில் அழிவு, மறுமையில் தோல்வி எல்லாம் வரும். நீங்கள் இஸ்லாம் காட்டுகின்ற கட்டுக்கோப்புக்குள் இருந்தால் நீங்க எதை பயன்படுத்தினாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களோட போன் மகளுக்கு தேவையான ஒரு போனை வாங்கி கொடுக்குறீங்க. வாங்கி கொடுத்துட்டு சும்மா இருக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் இன்பாக்ஸை செக் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் சென்டை செக் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் டெலிபோன் நம்பர் அட்ரஸ் இருக்கு தானே, செக் பண்ணுங்க. யார கோல் வருது, யார கோல் போகுதுன்னு பாருங்க. இந்த கண்காணிப்பு இருந்தால் இது தர்பியால மிக முக்கியமான பகுதி. இந்த கண்காணிப்பு இருந்தா போனை வச்சு உங்களோட சமூகம் கெட்டு போகுமா? கண்காணிப்பு இல்ல, கவனிப்பு இல்ல, இஸ்லாமிய வரம்பை மீறி போற அளவுக்கு தொடர்ந்து வச்சிருக்கிறோம். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிற செய்தியை கடைசியாக சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் இந்த செய்தியை சொல்லி காட்டுகிறான். என்ன செய்தி தெரியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு, அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளைகளுக்கு மாறு செய்பவர்கள் கவனமாக இருக்கட்டும், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும். எதுக்கு தெரியுமா? அம் துசீபவும் ஃபித்னா, உலகத்தில் சோதனை வரும், உலகத்தில் பிரச்சனை வரும், அதை பயந்து கொள்ளட்டும். ஔ யுசீபஹும் அதாபுன் அலீம், அல்லது கடுமையான வேதனை மறுமையில் ஏற்படும். இந்த ரெண்டுல உண்ட பயந்து கொங்கன்னு யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். யாருக்கு? அல்லாஹ் போட்டிருக்கிற வரம்புகள், அல்லாஹ் போட்டிருக்கிற கட்டுக்கோப்பு, அதை மீறி போறவர்கள் உலகத்தில் சோதனைகள் தண்டனைகள் வருவதையோ மறுமையில் கடுமையான வேதனை வருவதையோ பயந்து கொள்ளட்டும் அல்லாஹ் எச்சரிக்கை சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய கட்டளைகள் மீறப்படுகிற பொழுது, இஸ்லாமிய வரம்புகள் எல்லை மீறி செல்லப்படுகிற பொழுது உலகத்திலேயும் சோதனை வரலாம், மறுமையிலும் அழிவு வரலாம். சிலர் யோசிக்கிறாங்க, நாங்க நல்லவங்க தானே, எங்களுக்கு ஒன்றும் வராது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் திடீர்னு என்ன செஞ்சாங்க, திடீர்னு நபிகளார் மனைவி மாற வீட்டுக்கு வந்தாங்க. வந்து சொன்னாங்க, வைலுல்லில் அரப் மின் ஷர்ரின் கதீக்கு தரப், அரபிகளுக்கு நெருங்கி விட்ட ஒரு சோதனைக்காக நான் வருந்துகிறேன் என்று சொன்னார்கள். அரபிகளுக்கு நெருக்கத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது என்று சொன்னாங்க. இன்னைக்கு அரபி உலகம் பெரிய ஒரு பிரச்சனை தான் இருக்குது. சொல்லி போட்டு ஆயிஷா அந்த நபிகளாருடைய மனைவி ஸைனப் ரதியல்லாஹு நினைக்கிறேன், அவங்க கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அனுஹுலக்கு வஃபீன ஸாலிஹூன், எங்களில் நல்லவர்கள் இருக்கிற பொழுது நாங்கள் அழிக்கப்படுவோமா? எப்படி அழகான கேள்வின்னு பாருங்க. எங்களில் நல்லவர்கள் இருக்கிற பொழுது அழிக்கப்படுவோமான்னு கேட்டாங்க. நபிகளார் சொன்னார்கள், நஅம் இதா கதுரல் கபது, பாவம் மிகைத்து விட்டால், பாவம் மிகைத்து விட்டால் நல்லவர்களுக்கும் சேர்த்துத்தான் அழிவு வரும் என்று நபிகளார் சொல்லலாம் சொன்னார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே விளங்கிக் கொள்ளுங்கள், இஸ்லாம் போட்டிருக்கிற வரம்பு,
இஸ்லாம் போட்டிருக்கிற எல்லைகள் மீறப்படுமாக இருந்தால் உலகத்திலும் அழிவு வரலாம், மறுமையிலும் அழிவு வரலாம். உலகத்திலும் தோல்வி ஏற்படலாம், மறுமையிலும் தோல்வி ஏற்படலாம். நல்லவர்களாக இருந்தால், உண்மையிலே அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்திருந்தால் அவர்களுக்குரிய கடமை என்ன தெரியுமா? பாவம் நடக்கிற பொழுது, வரம்பு மீறி செல்கிற பொழுது அவைகளை தடுத்து நிறுத்த வேண்டும். இன்னைக்கு யாருமே என்ன இஸ்லாத்தை மீறி போற கட்டங்களை தடுத்து நிறுத்துறதா விளங்கல்ல. நீ செய்யறதை செய், அவன் செய்யறதை செய்யட்டும், எல்லாம் ஒத்துமையாயிரு. அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது வெற்றியை கொண்டு வராது. கெட்டவர்களுக்கு வருகிற அழிவு நல்லவர்களையும் சேர்த்து பிடித்துக் கொள்ளும். எனவே கெட்டவர்களை நல்லவர்களாக மாற்ற முயற்சி செய்வோம். சமூகத்தில் இருக்கிற தீமைகளை களைய முயற்சி செய்வோம். ஹராமான பாவமான அனாச்சாரங்களையும் மாற்று மத கலாச்சார மோசடிகளையும் இல்லாமலாக்கி சீராக வாழுகின்ற, இஸ்லாத்தை நேசித்து வாழுகின்ற ஒரு இஸ்லாமிய சமூகத்தை கட்டி எழுப்ப முயற்சி செய்தால் அதுதான் உலகிலும் வெற்றி, அல்லது உலகத்தில் தோல்வி அடைந்தால் கூட மறுமையில் வெற்றி நிச்சயம். எனவே அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் வைத்திருக்கிற வரம்புகள், இஸ்லாம் வைத்திருக்கிற எல்லைகள் எல்லா துறையிலும் இருக்குது. நான் நடைமுறைக்கு தேவைப்பட்ட ஒரு சில பகுதியை மட்டும் தொட்டு காட்டிருக்கிறேன். எனவே அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த எல்லைகளை புரிந்து கொண்டு, அந்த எல்லைகளுக்குள் இருந்து கொண்டு எங்களுடைய ஈமானையும் எங்களுடைய இஸ்லாத்தையும் பாதுகாக்கின்ற முயற்சியில் நாங்கள் ஈடுபடுவதோடு அந்த சமூகத்தையும் கட்டிக்காக்கின்ற ஒரு பணியில் ஈடுபடுவோம். வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் எல்லா ஈமானிய உறவுகளையும் தூய்மையான இஸ்லாத்தில் வாழச் செய்து அதே இஸ்லாத்தில் மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.